பேர் ராமையே. நாங்கள் வாழப்படி பக்கத்துலேருந்து சீயன்பாளையம் ஊர்லேருந்து வரோம். அங்கே நான் மாசமாக இருந்தே ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு இருந்தோம். ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அட்மிட்லாம் ஆகிட்டோம். அப்புறம் வந்து காப்பாற்ற முடியாது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, ரத்த கொதிப்புன்னு சொன்னாங்க. அப்புறம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. தெரிஞ்சவங்க மூலிமா இங்கே எங்களுக்கு தெரிஞ்சவங்க இங்கே ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாங்க, மணிபால் ஹாஸ்பிட்டலில். அவங்க மூலிமா நாங்கள் இங்கே வந்தோம். அப்புறம் திவ்யா மேம் பார்த்தோம், நல்லா ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு குழந்தை தண்ணி கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், ஆப்ரேஷன்லேயே ரெண்டு பேர்த்தையும் நாங்கள் காப்பாற்றி தரோம்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே பார்த்த ஹாஸ்பிட்டலோடு இவங்க நம்பிக்கை கொடுத்தாங்க, ரெண்டு பேர்த்தையும் நாங்கள் காப்பாற்றி தரோம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ பிரச்சனையோடு நான் வந்தேன். ஒரு நாள் பெட்டில் வச்சுருந்து என் பிரச்சனை எல்லாமே ப்ரெஷர் எல்லாம் குறைச்சி ஆப்ரேஷன் பண்ணி என்னையும் நல்லா பண்ணி கொடுத்தாங்க, பாப்பாவையும் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. ஆப்ரேஷன் பண்ண உடனே ஐசியூவில் பாப்பா வச்சுட்டாங்க. பிறக்கும்போது 900 கிராம் இருந்தா, இப்போ பிறந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டா, 800 தான் இருந்தா. ஐசியூவில் வச்சுருந்தாங்க. குழந்தைங்க டாக்டர் வந்து சுதர்சன் சார் பார்த்தாரு, பாப்பாவை இதுவரையிலும் அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. நல்லா கேர் எடுத்து பார்த்து இப்போ பாப்பா வந்து 1.5 கிலோக்கு மேலே இருக்கான், வீட்டுக்கு போகலான்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நல்லா பார்த்தாங்க திவ்யா மேமும் சுதர்சன் சாரும், நல்லா பார்த்துக்கிட்டாங்க, நம்பிக்கை கொடுத்து எங்களை ரெண்டு பேர்த்தையுமே காப்பாற்றி கொடுத்தாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்க நர்ஸுங்க எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க, கேர் எடுத்து. எந்த நான் அவ்வளோ பிரச்சனையோடு வந்தேன், எனக்கே நம்பிக்கை இல்லைன்னா திரும்ப நம்ம உயிரோட குழந்தையும் நானும் வீட்டுக்கு போகணும்னு நம்பிக்கை இல்லை. அந்த அளவுக்கு இவங்க நம்பிக்கை கொடுத்தாங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் நல்லா இருக்கீங்க, உங்கள் பாப்பாவும் உங்கள் கைக்கு வரும், உங்களை நல்லா நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து இப்போ வந்து நான் பேசுகிற நல்லா இருக்குன்னா இவங்க தான் பொறுப்பு. சாரும் மேடமும் பார்த்துட்டாங்க நல்லா, இங்கே இருக்க நர்ஸுங்க எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவை பார்க்கும்போது எனக்கே நம்பிக்கை இல்லை, இவ்வளோ குட்டியாக இருக்கா, இவ்வளோ எப்படி காப்பாற்றிக்கிட்டு கொண்டு போகிறோங்கிற நம்பிக்கை எனக்கே இல்லை. இவங்க எல்லாம் நல்லா கேர் எடுத்து பார்த்து இன்றைக்கி பாப்பாவை என் கையில் கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுனால. மணிபால் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கேன். மறக்க மாட்டேன் காலம் முழுவதுமே என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க திவ்யா மேமும் சுதர்சன் சாரும். இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கோம்னா இவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் ரொம்ப நன்றி, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இங்கே இருக்க நர்ஸுங்க எல்லாமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வீட்டுக்கு.